முருங்கைக்கீரை அடை செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாக்கா, அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா ரொம்பவும் உசிதம், இல்லாட்டி பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, வே ஒரு பவுலில் இந்த அரிசி மாவை எடுத்து போட்டுக்கிறேன். சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், முருங்கைக்கீரை, ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போது இடியாப்பம் மாவு பிசைகிற மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர் இதில் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இப்போ இதை ஊற்றி மாவை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கரண்டி எடுத்து காம்புனால் மிக்ஸ் பண்ணுறேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றி இப்போ பிசைஞ்சு வச்சுட்டேன். எண்ணெய் ரொம்பவும் தண்ணி ஜாஸ்தி ஆகக்கூடாது, நல்லா உருட்டி தட்ட அளவுக்கு நமக்கு வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து மாவை இப்போ பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது தட்டணும், எண்ணெயை வச்சு தட்டணும். ஒவ்வொன்றா எடுத்து இதேமாரி தட்டி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொதிச்சோன்னா இப்போ தட்டி வச்சுருக்கிற இந்த மாவை அடையை எடுத்து நம்ம போட போகிறோம். ஒரு இதை போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இன்னும் கொதிக்கலை எண்ணெய். எண்ணெய் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த அடையை எடுத்து போட போகிறோம். திருப்பி போட்டிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌனாக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப மொறுமொறுன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் நம்ம அதை எடுக்கணும். பாருங்கள் எப்படி வந்துருக்கு, பாருங்கள் ப்ரௌனாக ஆரம்பிச்சிருக்கு, ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லா அடையும் போட்டு எடுத்துட்டோம். இதுக்கு குட் காம்பினேஷன் எதுனாக்கா, கறி குழம்பு நான்வெஜ்ஜில் நல்ல காம்பினேஷன், பாசிப்பருப்பு சாம்பார் வெஜிடேரியனில் ஒரு நல்ல காம்பினேஷனு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அதை யூஸ் பண்ணலாம். இதுவும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.